ஹலோ யூஎஸ், எப்ளோ கம்பெனியோடைய டேண்டம் பாக்ஸ் ட்ரையர் எப்படி ஃபிட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆகிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து டேண்டம் பாக்ஸ் ட்ராயருடைய ஃபிட்டிங்ஸ். இது ஃபுல்லாக வந்து 5 ட்ராயருடைய டேண்டம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக எப்ளோ கம்பெனி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்குடைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ராடுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேசியா வந்து சப்போர்ட் பண்ணுறது. பிளேவுடுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற ஒரு சின்னதாக ஒரு ராடு. நெக்ஸ்ட் இதுதான் சேனலு, ஸ்லைடிங் சேனலு. இது வந்து ஸ்டாப்லர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. டேண்டம் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், அதனால் வந்து டேண்டம் பாக்ஸ் போவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 5 சேனல் ஃபிட் பண்ணுவோம், 5 டேண்டம் பாக்ஸு. நம்ம நார்மல் எஸ்எஸ் பேஸ்கட்டோட இது வந்து அட்வான்டேஜ் என்னதுன்னா ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஸ்டோரேஜுக்கு கிடைக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து பின்னாடி சப்போர்ட்டிங் பிளேட்டு, இதில் வந்து பிளைவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கீழே பாட்டமில் வந்து பிளைவுட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஹைட் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம டாப்பில் க்ளோஸ் பண்ணும்போது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் பண்ணுறோன்னா இது மாதிரி கீழேருந்தோ இல்லை மேலேருந்தோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்க்ரூ இல்லை சின்ன சின்ன ஆணி எதனா வந்து லைட்டாக வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து நம்ம பீஸ் வச்சுக்கலாம். சேனல் பீஸை அதோடய பொசிஷன் பாருங்கள் எப்படி வைக்கிறோன்னு. இந்த பிளேட் வந்து பின்னாடி சைடு இருக்கிற மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி வைங்க. ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணுறோம் கரெக்டாக நைட்டில் இருக்காங்க. ரெண்டு சைடு ஈக்குவலான ஹைட்டில் இருந்தால் தான் பாக்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைன்னா உள்ளே போகாது. ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ட்ராயர் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நம்ம அது மாதிரி கம்பல்சரி செக் பண்ணணும் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கான்னு. இங்கே மேலே வந்து கேப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்க்ரூ போகிறதுக்கு, அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும் இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. இதை மாதிரி 5 இது ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து அதுக்கு மேலே போகிற ஸ்லைடிங் போகுது, இதில் தான் வந்து பிளைவுட் வைப்போம். இது மேலே பிளைவுட் வச்சுட்டு பின்னாடி பேக் சைடு வந்து ஒரு பிளைவுட் வைப்போம். எல்லாத்துக்கும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 5 ட்ராயர் வரவ 5 இதுக்கும் நம்ம ஃபிட் பண்ணுறோம். 5 வந்து டேண்டம் தான். இது வந்து பட்ஜெட் வைஸாக வந்து டேண்டம் பாக்ஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், பட் வந்து இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 3 mm வரைக்கும். அது மாதிரி சைடும் வந்து மாற்றிக்கலாம், 3 mm லெஃப்ட் ஆர் ரைட்டு இல்லை பாட்டம் ஆர் டாப்பு, இந்த பொசிஷனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த டேண்டம் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், இது போட்டாச்சு, எல்லா சைடும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதோட கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ஆகிடுங்க. இன்டீரியர் சம்மந்தமான டவுட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.